ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். கண்மணிக்கு வருணை ரொம்ப பிடிக்கும். எப்படியாவது நம்ம வருண் வந்து நம்மளை புரிஞ்சுப்பார், நம்ம காதலை வந்து அவர் புரிஞ்சு ஏற்றுப்பார் அப்படின்னு கண்மணி பல கஷ்டங்கள் தாண்டி அவங்க ரொம்ப காத்துட்ருக்காங்க. வருண் வந்து தன் மேலே மிகப்பெரிய நம்பிக்கையோடு நடந்துக்கணும்னு கண்மணி எதிர்பார்க்கறது கட்டாயம் கூடிய சீக்கிரம் பல தடைகள் தாண்டி நடக்கும். நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்மணிக்கு வருண் மேலே வருத்தம். ஸோ கண்மணி மேலே நம்பிக்கை இருக்குது. ஜாதகம்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம், எனக்கு என் கண்மணி முக்கியன்னு ஏன் சொல்லலைன்ற கண்மணிக்கு வருத்தம் வந்து இருக்க தான் செய்யுது. பட் அவங்களால எதையும் சொல்ல முடியல. எல்லாத்தையும் பூமிக்கா கிட்ட சொல்லி வருத்தப்படுறதை தவிர அவங்களுக்கு வேறு எதையும் வழி தெரியல. இந்த நிலையில் பப்புக்கு வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. பட் வருண் வந்து கண்மணியை பார்க்குற விதம் ரொம்ப வேற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப அன்போட கேரோட அவர் பார்க்குறாரோ, அவர்கிட்ட ஒரு மாற்றம் தெரியுதோ அப்படின்ற நிலையில தான் இருக்குது. ஏன்னா கண்மணி வந்து பப்புக்கு பாடம் சொல்லி கொடுக்குறத இதை வந்து பார்த்துட்ருக்காங்க. கண்மணி பப்புக்கு சொல்லிகிட்டு இருக்க டைமில் பப்பு வந்து பாரு உங்களுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள், உங்கள் ரெண்டு பேர் ஜாதகத்தையும் ஜோசியர் பார்த்து சரிப்படுத்த சொல்லியிருக்கேன் அப்படின்ற நிலையில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்னதை செஞ்சாகணும்ல, அதே வேலையை ஃபாலோ பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஆனால் கண்மணிக்கு இந்த விஷயங்களில் கொஞ்சம் கூட சுத்தமாக உடன்பாடே இல்லை அப்படின்ற நிலையில் தான் சொல்லணும். இந்த நிலையில் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டாங்கன்ட்டாங்க, வருணும் ஓகே சொல்லிட்டாங்க, அப்புறம் கண்மணியால் என்ன பண்ண முடியும்? ஸோ ஜோசியர் வராரு, ரெண்டு பேர் ஜோதகத்தையும் பார்க்குறாரு. வாசுகி மாதவன் இதில் ஏதோ சதி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் இதுலேயும் கட்டாயம் ஏதாவது குளறுபடி பண்ணுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாலும் அது கடைசியில் நல்லதாக வந்து வருண் கண்மணிக்கு முடியும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த நிலையில் பார்த்த ஜோசியர் கையெடுத்து கும்பிட்டு, இங்கே பாருங்கள், இந்த ஜாதகமும் சரி இந்த ஜாதகமும் சுத்தமாக ரெண்டுமே ஒட்டவே ஒட்டாது, ஒத்துமையாக இருக்கவே வாய்ப்பு கிடையாது அப்படின்னு தூக்கி அடித்த மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்டோன்னா ஆல்ரெடி கண்மணி லைஃப் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இது கண்மணிக்கும் சரி வருணுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.